நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் வந்து ரொம்ப நாள் ஞான தேடுதலில் ஈடுபட்டு இருந்தான். பல குருமார்களை போய் பார்க்குறான். மனசில் தோன்ற எண்ணம் தான் எல்லா பிரச்சனையும் காரணமாக இருக்குது, எண்ணம் தான் துன்பத்தை கொண்டு வருது, அந்த எண்ணத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு எண்ணமற்ற நிலை தான் ரொம்ப உயர்ந்த முக்தி நிலைன்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் போய் இறங்கி எல்லாம் பாடுபடுறான். பல பேர்த்தோட அறிவுகளையும் கேட்டு பல நூல்களெல்லாம் படிச்சுட்டு சுவாச பயிற்சியெல்லாம் பண்ணுறான், தியானத்தில் அப்படியே மூழ்கி போகிறான், பல ஆன்மீக அனுபவத்தெல்லாம் பெற்று பார்க்குறான். ஆனால் அந்த எண்ணமற்ற நிலைங்கிறது மட்டும் அவனுக்கு ஏற்படவே இல்லை, விடுதலையும் கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில் பக்கத்து ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறதாம். அவர் ரொம்ப எளிமையாக ஞான தெளிவுகள்லாம் சொல்கிறத பற்றி அவன் கேள்விப்பட்டு அவரை பார்க்க போகிறான். அவர் போய் பார்த்துட்டு, ஐயா நான் வந்து தெளிவு பெற்று விடுதலை அடைகிறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் கேட்குறாரு, எதிர்கிட்டு இருந்துப்பா நீ விடுதலை பெறணும், எதுக்காக பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இல்லை, என் மனப்பிரச்சனைலேருந்து விடுதலை வேணும், என்னோடய எண்ணம் தான் பிரச்சனையெல்லாம் கொண்டு வருது, நான் எண்ணமற்ற நிலையை கொண்டு வரணும், அதுக்கான வழியெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஞானி அவனை அப்படியே நல்லா உத்து பார்த்துட்டு, அப்படியா, சரி, பிரதிபலிக்காத கண்ணாடி ஒன்று கொண்டு வா, உனக்கு எண்ணமற்ற மனதை பெறுறதுக்கான வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொன்னார். இந்த இவன் வந்து அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டான். பிரதிபலிக்காத கண்ணாடிங்களா? பிரதிபலிக்காட்டு அது கண்ணாடியே இல்லையே, எப்படி பிரதிபலிக்காத கண்ணாடி நான் கொண்டாடுது அப்படின்னு சொல்லி நான் திருப்பி கேட்குறான். அந்த மாதிரி தான்ப்பா, எண்ணங்கள் தோன்றாட்டி போனால் அது மனசே கிடையாது, எண்ணங்கள் அற்ற மனங்கிறதும் சாத்தியமே கிடையாது, எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையிறது தான் நம்ம மனம்னு கூட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். அப்படின்னா எண்ணமற்ற நிலையை அடைஞ்சு விடுதலை பெறுறதுங்கிறது எப்படிங்கய்யா அப்படின்னு திருப்பி அவன் கேட்டான். இப்போ எண்ணமற்ற நிலையை அடையணுங்கிறது கூட எண்ணம் தானே அப்படின்னு திருப்பி ஞானி அவனை கேட்டார். இப்போ அந்த ஞானி சொல்கிறது இவனுக்கு நியாயமாகவும் பட்டுச்சு, கொஞ்சம் குழப்பமாக கூட இருந்தது. அதனால் திருப்பி ஞானிகிட்ட கேட்குறான், எப்படிங்க என் மனப்பிரச்சனைலேருந்து விடுபட்டு விடுதலை பெறுறது அப்படின்னு திருப்பி கேட்டான். இப்போ பாருப்பா, இப்போ புறக்காட்சியெல்லாம் எப்படி கண்ணாடியில் பிம்பமாக பிரதிபலிக்குதோ அந்த மாதிரி தான் புற நிகழ்வுகளும் அகக்கண்ணாடியாக இருக்க உன்னோட மனசில் வந்து எண்ணமாகவும் பிரச்சனையாகவும் பிரதிபலிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ கண்ணாடியில் தோன்ற பிம்பத்தை நீ வந்து சரி செய்ய வேண்டிய கடமை ஒன்றும் நம்மளுக்கு கிடையாது. தேவைன்னா இந்த பிம்பத்தை பார்த்து நம்மளோட தலைமுடியவனா சரி செஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் மனசில் தோன்ற பிம்பமான இந்த எண்ணத்தையும் பிரச்சனையும் நீ ஒன்றும் போய் மனக்கிட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை, தேவைன்னா அதை பயன்படுத்திட்டு புற காரியத்தில் நல்லா சிறப்பாக செயல்படு அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்கிறாரு. இப்போ திருப்பி இவன் கேட்குறான், அப்படின்னா இந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடுறது அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கிறான். இங்கே பாருப்பா, இந்த எண்ணங்களில் எல்லாம் மனசில் பிரதிபலிக்கிற பிம்பந்தான் நல்லா புரிஞ்சிக்கிட்டு அது போக்கில் வந்து அது திரும்பி களைஞ்சி போகிறதுக்கு நீ விடுதலை கொடுத்துட்டேன்னா அதுவே தானாக உனக்கு விடுதலை கொடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. இப்போ இவனுக்கு நல்லா புரிஞ்சிக்கிச்சு, அதனால் எண்ணங்களை கட்டுப்படுறத டோட்டலாக கைவிட்டு விட்டான், எண்ணங்கள்லேருந்து டோட்டலாக விடுபட்டு போயிட்டான். அதனால் மனசே மனசிலிருந்து தான் விடுபடுறது தான் நம்ம இந்த இடத்துல விடுதலைன்னு கூட சொல்கிறோம். மனமே மனதிடமிருந்து விடுபடுறது தான் விடுதலைன்னு நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள